ஹலோ கைஸ் வெல்கம் டு ரோமித் ஷாம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால் ஸ்ட்ரீட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் வால் ஸ்ட்ரீட் உலகத்தோட மெயினான பங்கு சந்தையான மெயினான மையப்புள்ளி. இதுதான் வந்து அந்த நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அது இருக்கு பாருங்கள், நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுதான் வந்து உலகத்தோட பங்கு சந்தை நிர்ணயிக்க இடம். கீழே போயிட்டே இருக்கு பாருங்கள். இது உள்ளே போய் எடுக்க முடியாது, விசேஷம் செலவு இல்லை 9/11 அப்புறம். பட் இங்கே ஆட்டம் கண்டுச்சுன்னா உலகமே ஆட்டம் கண்டு அந்த மாதிரியான இடம். அதே மாதிரி இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் வாஷிங்டனோட ஸ்டாச்சு இருக்கு. ஆக்சுவலாக இவர் தான் வந்து அமெரிக்காவோட ரொம்ப பல வருஷங்களோட இருந்த பிரசிடென்ட்டு. அவரோட பதவி பிரமாணம் வந்து இங்கே தான் எடுத்தாங்க, ஒயிட் ஹவுஸ் தான் கட்டுறதுக்கு முன்னாடி. ஸோ அவரோட நாமாக வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாகவே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். அந்த பக்கம் ஒரு பழைய காலத்து சர்ச் ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறது. சர்ச் அடி சும்மா இதில் இருக்க மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம யூரோப் பிரேசில் யூரோப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது ப்ராட்வே. ஆக்சுவலாக அந்த பக்கம் போகிறேன். இப்போ வால் ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்சேஞ்ச் தான் உங்களுக்கு. நாங்கள் முடியும் இங்கே போய் இந்த பக்கம் போயிட்டு இந்த நியூயார்க் எக்ஸ்சேஞ்ச் பாருங்கள். எப்படி இருந்துட்டு பா சும்மா பில்டிங் தூணு வச்சு 1, 2, 3, 4, 5, 6 தூண் சுவா. அந்த 6 தூண்டு ஆட்டம் கண்டுச்சுன்னா உலகமே ஆட்டம் கண்டோம். எக்ஸ்சேஞ்ச் பார்க்குறதா மணி எக்ஸ்சேஞ்ச் போட்டு அம்மாம் சோப்பில் போட்டுக்கிறேன். அது அம்மாம் சோப்பில் போட்டுக்கிறேன். எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம் தான். இங்கே பாரு எவ்வளோ பேருக்கு இந்த பக்கம் இந்த வீடியோ இருந்தால் ஃபோட்டோ இருந்துறாங்க எக்ஸ்சேஞ்சு. அதுவும் தானே ஸ்டாச்சு வச்சுருக்காங்க பொறுப்பா பொண்ணு. அப்படி தான் பார்க்கணுமா? அமெரிக்கா வந்தால் இந்த இடத்துல வந்து வராதவங்களே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாம் பில்டிங்லாம் பாருங்கள் பின்பக்கம். ஐயோ எல்லாம் நியூயார்க் வந்தால் ஃபுல்லாக கன்ஃபார்மாக இருந்து பார்க்கணும் நியூயார்க் வந்தால். அதான் முக்கியமாக இந்த செலவு உனக்குது. என்ன செலவு? இந்த மாடு ஒன்று இருக்கு மாடா, தில்லியன் மே தானே. அது தில்லியன் மே டில்லியன் மே கூட்டு வந்து வச்சுக்கிறானுங்கப்பா. எல்லாரும் மாட்டு முன்னாடி தான் எடுப்பாங்க, நம்ம போய் மாட்டு பின்னாடி எடுக்கலாம் வித்தியாசமா. என்னமோ புல் ஸ்டாச்சு ஏதோ போட்டுருந்துதுப்பா. அப்படி வந்தாலும் அந்த ரோடு நேரம் அங்கதான். ஏய் சிவா, அந்த இந்த பிராண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. நம்ம ஊரில் இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஹேம்ஸ் வந்து சொல்லு. இது இருக்குதான் தெரியல, ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிராண்டா இது. என்ன இருக்குது பீஸ் இதுதான் வச்சுக்கிறான், கை வச்சு வச்சுருக்கிறான். ஏய் எல்லாம் ஹேண்ட் பேக்கோட லூ விட்டான் மாதிரிடா இது. இது ஹம்ஸா? அதோட காஸ்ட்லி. ஆக்சுவலாக பார்த்தா லூ விட்டானோடய. ஆமாண்டா. சரி நமக்கு ஒரு ஜட்டி தான் பார்க்கலாமா உள்ளே போய். ஜட்டி ஜட் செவில் அடிப்பானுங்க இந்த இடம் பரவாயில்ல. எப்படின்னா அவ்வளோ அது ஐஸ்ரா, அது ஒன்றும் பண்ண முடியாதா? இங்கே பாரு பார்க்க வியூ அடிக்குது எனக்கு பார்க்கறதுக்கு. சும்மா எல்லாம் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, என்னென்ன இருக்குப்பா ஃபுல்லாக. ஸ்போர்ட்ஸ் கிளப் போல கபடி கால் எடுக்கிறாங்களா கேளு. கபடி கால் எடுக்கிறாங்களா கேளு. கபடி கபடி ஆடும் கபடினாலும் கேட்பாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடே வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு மாதிரி ரோட்ல வந்து இது போட்டு தூக்கி வச்சிருக்காங்க. யார் இந்த பக்கம் வண்டி வந்தா அந்த பக்கம் தப்பிச்சு போக முடியாது போல. எதுவும் பண்ணிட்டு பிரிட்ஜ தூக்கி வச்சிருக்காங்க. தூக்குது பத்தியா? தூக்குது பிரிட்ஜ் தூக்குது பத்தியா? ஏய் எப்படா அது இவங்கன்னா இது வச்சிருப்பான்ல. ஓ அந்த அந்த உட்காந்து போலீஸ் பூத் இருக்கா சைடில், அந்த பூத்தில் இது பண்ணுவோம் போல. இந்த இடம் இந்த இடம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு அமெரிக்கா மாதிரி இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. இந்த இடம் தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அமெரிக்கா மாதிரி இது. அமெரிக்கா லுக்கு அமெரிக்கா கூட்டம் அந்த விஷயம் இல்லை. எல்லாம் வந்து பிசினஸ் வந்து இந்த படத்தில் இந்த எக்ஸ்சேஞ்ச் இந்த ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்துச்சு. இந்த படத்தில் இருந்து கயிறாட்டு மாட்டாங்க. ஆமா அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு காலத்தில், 18th century. அப்படியே அப்படி ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு, எல்லாம் கயிறாட்டு முடிஞ்சிச்சா? டெக்னாலஜி இம்ப்ரூவ் அப்படியே மாறிடும்ப்பா. இதான் அது தூக்குறது. ஃப்ரிட்ஜ் இப்போ தூக்கும், யாராவது பாஸ் இல்லாமல் போனான் ஆள் நடமாட்டம் இல்லாமல் தூக்கிடும். தப்பிக்க முடியாது அவரு. எப்படி தப்பு அவரு? எப்படின்னா சைக்கிள் தான் வச்சுக்கணும், பட்டு தூக்கி போயிட்டு போயிடலாம். ப்ராட்வே. ஓகே கேஸ், இந்த இடம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த புல் ஸ்டாச்சு இந்த வால் ஸ்ட்ரீட் ப்ராட்வேல இருக்கிறது ஒரு ஃபேமஸான சிம்பிள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு. இது வந்து ஐகானிக் ஸ்டாச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட் அண்ணு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. நான் அப்போ லாஸ்ட் டைம் வர சரியான கூட்டமாக இருந்தது. இந்த தடவை பரவாயில்ல, யாருமே இல்லை. இல்லை ஃப்ரெண்ட் எல்லாம் பின்னாடி ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ல எல்லாம் எடுப்பான். பேக் வர ஒன்றும் எடுக்க மாட்டான். நம்ம கூட பேக் நின்று வித்தியாசமாக எடுக்கலாம். பேக் எவ்வாருங்க எவ்வளோ பெரிய ஸ்டாச்சு. பா இதுக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு. இந்த ஊரில் சுற்றி சுற்றி செஞ்சுக்கிறானுண்ணா. ஆ காப்பரா பித்தலையா? காப்பரா பித்தலையா தெரியல. எங்க பாரு குழந்தை பேர் என்ன பண்ணு வாழ்ந்து பாருங்க. இந்த வயசுல இந்த மாதிரிலாம் அந்த ஊர்ல. ஆ அப்படி போனா
கால் அடங்குறாங்க அவரு. ஊர்ல நஜா கால் அடங்குவாங்க, இது பம்ம கால் அடிக்கு. இப்போ ஃப்ரண்ட் டிவி காட்டுறேன் உங்களுக்கு, இது பேச நான் போடுறேன். அடிக்கலாம் காலியாக இருக்குது இன்னைக்கு, சம்மக்கும் இருக்குங்க. ஹாஃப் அன் அவர் ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்குது, பரவாயில்ல. இன்னைக்கு வந்து யாருமே இல்லை அந்த பக்கம். நம்ம ஒரு ரெண்டு ஃபோட்டோ அடையே வந்து கிளம்ப மாட்டோம். அங்கேருந்து மாடை சுற்றி காட்டுறேன். மாடை சுற்றி காட்டுறியா? பயங்கரமாதிரா கலை. ஓகே காய்ஸ், அடுத்து நம்ம எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதான் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் புதுசு. அது இடிஞ்சது அப்புறம், அந்த தகர்ப்பட்டதுக்கப்புறம் புதுசாக காட்டினது இந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டரு. இது செம்ம ஹைட்டு. பணியில் எங்களுக்கு ஒன்றுமே தெரில, பாதி மேலே மறந்துருக்குது ஃபுல்லாக. மணி இத்தனைக்கும் வந்து கரெக்டாக ஈவினிங் 4 o'clock ஆகுது. இந்த பாருங்கள் மேலே செம்ம ஹைட்டு, பாதி பில்டிங்காக தெரியுது, பாதி பில்டிங் ஃபுல்லாக வந்து பணியில் மறந்துச்சு. அப்படியே இந்த இடம் அந்த பார்க்கறதுக்கு சும்மா சூப்பராக இருக்கும். வாங்க அப்படியே இந்த புது சென்டரை பார்த்துட்டு அப்படியே பழைய சென்டர் இடிஞ்ச இடம் அவனோட மெமோரியல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இங்கே எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் உள்ளே போனால் வந்து இப்போதைக்கு வேக்சினேஷன் கார்டு கேட்குறாங்க. ஒரு கடலை சாப்பிட்டோம், கார்டை காமிச்சோம் உள்ளே. எல்லாருமே முக்கால்வாசி இங்கே வரவங்க டூரிஸ்ட்டுங்க, எல்லா நேஷனாலிட்டி மக்களும் இருப்பாங்க. எல்லாம் அந்த குழு நடந்து போகிறாங்க, எங்கே தான் போகிறாங்க, எங்கே தான் வராங்க தெரியுது. நடந்து வராங்க போகிறாங்க, வராங்க போகிறாங்க, போயிட்டு வராங்க, வந்துட்டே இருக்காங்க. அது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஏரியா. அப்படியா அழகாக இருக்குது பார்க்கு, எல்லாம் உட்கார்றதுக்கு சாப்பிட்றதுலாம். இந்த ஓரம் டெலிவரி ஃபுல்லாக சைக்கிளில் தான். இங்கெல்லாம் அப்படியே உள்ள வந்து இது பண்றது எல்லாம் சைக்கிள் டெலிவரி பண்ணுறாங்க. எல்லாம் ரெண்டு மூணு பேக் மாட்டின்னு அப்படியே அவங்க கிளம்புறானுங்க. வேணா கார் அமௌத்தன கார் உள்ள போட்டு போறதுக்கா டிராபிக்ல? என்ன இப்படி நிறைய என்ன பிடிங்க, எங்க பார்த்தாலும் போலீஸ்காரன் தாங்க. இந்த போட்டுறாங்க வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். ஆமாண்டா உள்ள சேனல் ஷோரூம் பில்லா பெரிய பிராண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் வேணா ஃபுல்லாக ஆஃபீஸ். எவ்வளோ எவ்வளோ ஹைட்டு? ஆ இதுக்குள்ள போனா நம்ம ஷா ஏதாவது வாங்க போறியா? பெல்ட்டு வாங்க, என்ன அழகாக இருக்கு பாருங்க. சும்மா கிளைமேட் அடி சில்லுன்னு அடே சூப்பராக நடக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் சார் கா வண்டி கட்டி இது போட்டாங்களா? எந்த வீட்டில் வச்சுக்கோங்க எப்படி. கேட்டுடா இந்துஸ்தான் மோட்டர்ஸ் எல்லா பெரிய பிராண்டுமே இருக்குடா. சுப்ரீம் ஷோ இருக்கு, நாளைக்கு தான் ஓப்பன், டியூஸ்டே தான் ஓப்பன். நாளைக்கு முடிஞ்சா போலாம். ஐயோ யோ அதான் பழைய சிறந்த ரெண்டு கட்டிடம் இருந்துச்சுல்ல. இல்லப்பா ரெண்டு கடை இடிச்சாங்களா இல்லையா? ஆமா ரெண்டு கட்டிடம் இருந்தா இடத்த வந்து அவங்க பேர்லாம் போட்டு தண்ணி வந்து ஃப்ளோ. அப்போ எவ்வளோ பிஸியாக இருக்கு உனக்கு இங்கே. அங்கே போய் நின்று தண்ணி சொன்ன மட்டும் தான் கேட்கும், வேறு எதுவும் கேட்காது உனக்கு. ஏன் அப்படி அவன் இருக்காங்க அதான் பீஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற மாதிரிடா. அவங்க சொத்தவங்களோட பேரை பதிச்சே இருக்கும் அது பாட்டுன்னு. ஆனால் இப்போ ஃப்ரீ சார் தண்ணி வருமானு தெரியல எனக்கு. அப்படியா தலைவா? இவங்க தான் தலைவா ஃபுல்லாக ஆள்றானுங்க. வேறு எப்படி போகிறான் வண்டியில் எல்லாம் டெலிவரி போகிறவங்க வருங்க. எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் இல்லை, எங்கேயுமே காரணம் பார்க்கிங்லாம் கிடையாது, எல்லாமே செம எக்ஸ்பென்சிவ். ஸோ எல்லாம் சைக்கிள்லேயே ஒரு நாளைக்கு அசால்ட்டாக நான் ஊர் காசு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு பார்க்க மாட்டாங்க ஒரு 500 ஒரு நாளைக்கு இங்கே. ஆனால் ரொம்ப கஷ்டம் வாழ்றதும் காசாக இல்லையும் ஜாஸ்தி. என்ன பண்ணுறது நம்ம ஊர்லேயே பார்ப்பாங்கண்ணா. எங்கே டெக்ஸாஸ்லையா? ஆ அவ்வளோ இறந்தா வரலாம் இங்கே, இங்கே கண்டிப்பாக பார்ப்பாங்க. இங்கே எவ்வளோ கூட்டம், யாரும் இறங்கி வந்து ஆக மாட்டாங்க. வர பில்டிங் எல்லாம் வேறு அந்த பில்டிங் வேறு எவ்வளோ ஆகிட்டு தெரில, வேறு பண்ணியில் எவ்வளோ கேட்டியா பில்டிங்கு இருக்குதா இருக்குதான்ட்டு அவர் மேலே. நாலு ஆஃபீஸ் காலி ஆகிதான் கேள்வி போட்டுடலாம். என்ன ஆஃபீஸ் போடுவேன் இது ஒரு இடம்டா. இன்னொன்று இங்கே இருக்குது, ரெண்டு கோபுரம் இருந்தது ஆக்சுவலாக. இன்னொன்று அந்த பக்கம் அந்த பக்கத்தில் இது போல் ஹோட்டல் வருமா? ஹோட்டலில் அவங்க பேர் வந்து அந்த கல்லு இருக்கும் பேரா. உள்ளுக்குள்ள வந்து தண்ணி இருக்கும், உள்ளுக்குள்ளே தண்ணி வருவா போட்டுருக்காங்க இருக்கும். 9/11 மெமோரியல் மியூசியம். தேங்க்யூ ஃபார் டொனேஷன். டொனேஷன் போடணும் ஆக்சுவலாக.
ஏன்னா பப்ளிக் ஓப்பன் அது காஸ்ட் ஆகும்ல. வரும் பார்க்கறதுக்கு இங்க வந்தா எதுவுமே கேட்காது சார், தண்ணி சொன்ன மட்டும் கேட்கும். எப்பா எங்கண்ணா போகுது தண்ணி? அந்த தண்ணி வந்து அந்த மாதிரி ஹோட்டலில் போவோம், அது நிரம்பவே நிரம்பாது என்றைக்குமே. ஏன் சொல்லு? ஏன் இறந்து போனாங்க எத்தனை பேர், அவங்களோட வாழ்க்கையை வந்து அது ஈடுகட்டவே முடியாது. நிறைய போலீஸ் இருக்க மாட்டாங்க. எப்பவேடா நான் ஸ்டாப் 24/7 அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துற மாதிரி. பாவம். ஆமாண்டா நினச்சி பார்த்துருப்பாங்களா யாராச்சும் அந்த பில்டிங் தப்பிச்சு கூட நம்ம பார்த்தல வீட்டுன்ட்டு. இவங்களும் தான் யூஸ் ஆகுது தெரியல. அந்த இறந்தாங்கல்ல அவங்க வீடு விட்டு போன செருப்பு விட்டு போன இது அதெல்லாம் வந்து மியூசியம் டிக்கெட்ஸ் இங்கே இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு போகலாம். போகலாமா? அதை ஒன்றும் நம்ம போய் பார்க்கலாம். இது அவ்வளோ அலோடு இல்லை. போகலாம் போகலாம். கொரோனா அவ்வளோ அலோடு இல்லை. தெரியலையே போய் பார்த்தா தெரியும். மணி ஆச்சு அவன் வந்து லேட்டாக வர மூட்டிருப்பானு என் தெரிஞ்சு. இந்த பாருங்க இங்கே இருந்த ஒரு பில்டிங்கு ட்வின் டவர் சொல்கிறாங்களா, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த பக்கம். இது ரெண்டாவது, ரெண்டுமே கரெக்டாக பிளான் பண்ணி தூக்கிட்டானுங்க. பட் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஞ்சம் ரொம்ப டைட் ஆகிடுச்சு இங்கே மாதிரி கலை. இதுவும் டூரிஸ்ட் பிளேஸ் தான், அதுவும் டூரிஸ்ட் பிளேஸ் மாறிட்டானுங்க பாரு. அது இல்லைடா, இது மியூசியம் இந்த இருக்குது, இது நினைக்கிறேன் மியூசியமு. அது வந்து இது நினைக்கிறேன் என்ன இது கிட்ட போகலாம் நினைக்கோ ட்ரெயின் ஸ்டேஷன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது சார் இது மெயின் கே ட்ரெயின் சேஞ்ச் சொன்னானுங்க, அதான் நினைக்கிறேன் பார்த்து தெரியும். இங்கேயும் அதே ஃபார்மேட் தான், அப்படியே தண்ணி வந்து இதுவாகிட்டே இருக்கும், அப்படியே வந்து அந்த ஃபுல்லே ஆகாது கடைசி வரைக்கும். அந்த வீடு புயல் கட்ட முடியலை பாவம்ல. சுற்று உயரமான பில்டிங் தாங்க எல்லாமே, சரியான பண்ணி பாதி பில்டிங் ஹைட் உங்களுக்கு தெரியல, இல்லைன்னா பக்காவாக இருக்கும். என்ன இது உள்ள போய் பார்க்கலாமா? இல்லை கிராஃபிட்டி அச்சிச்சிடானுங்க, டிஸ்னா செஞ்சிடானுங்க. இல்லை பிராங்க்ஸ்லாம் போனால் அப்படிதான் இருக்கும் தெரியல. குயின் பிராங்க்ஸ்லாம் நல்லா குயின் போனா ஆமா எதுக்கு எதுக்கு டிக்கெட் கிடையாதுரா? அது ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே கனெக்ட் ஆகுதுரா, ட்ரெயின் டிக்கெட் போயிட்டு வரலாம். நீ பாருங்க அடையே உள்ளுக்குள்ளே ட்ரெயின் அடையே கனெக்ட் பண்ணிட்டாங்க பயங்கரமா. உள்ள எல்லா பொருளும் இருக்கு. ஆப்பிள் ஷோரூமு, ஆப்பிள் ஆப்பிள் ஷோரூம்னு ஆரம்பிக்குது. கீழே பாரு பிரைட்லிங்கு, லண்டன் ஜுவல்லர்ஸ், நல்லா எக்ஸ்பென்சிவ் ப்ராண்ட் தான் ஃபுல்லாக வச்சுருக்கானுங்க. நம்ம தெரியாத பிராண்டு கண்டிப்பாக இருக்கும், நமக்கு தெரிஞ்ச பிராண்டு ஒரு என்ன கம்மி தான். இங்கே இன்னும் ஊர்பட்ட பிராண்டு வச்சுக்கிறானுங்க இன்னும் அந்த ஆச்சு கூட இல்லை. இங்கே ஆஃபீஸ் ரூம் காலியாக இருக்குது. இது கொரோனா டைம்னா அப்போ வச்சுக்கான டோரெல்லாம் வாங்கடாண்டு. இது பாருங்க நாலஞ்சு ட்ரெயின் ஸ்டேஷன் கனெக்ட் ஆகுது எந்த எல்லா பக்கமும் அழகாக. எந்த பக்கம்னா போயிட முடியல, எல்லாமே போட்டு போகிறா சப்வே இந்த பக்கம் ஸ்டேஷன் அந்த பக்கம் ஸ்டேஷன் சொல்லிட்டு. இது பாருங்க எப்படி இது பாருங்க மால் சும்மா. ஐயோ கீழே ரெண்டு ஷாப்பிங் சென்டர், மேலே ஃபுல் ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்காங்க, பயங்கரமாக இருக்குது.